நீங்க ஒன்றிய அரசுக்கு தான் அனுப்பணும். நீங்க டெசிஷன் எடுக்க முடியாது. நாங்க நீக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அவரை வச்சிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம்? ஏதோ அவர் இந்த அரசாங்கத்துல தப்பு பண்ணிட்டாருங்கிற மாதிரி நாங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டே இருக்கோம். அதிகாரம் வேணா சட்ட ரீதியா இல்லாம இருக்கலாம், ஆனா தார்மீக அடிப்படையில அவர் சொல்றது தவறா? உங்க கேள்வி நியாயமா? உங்களை மாதிரி அவர் நடந்து இப்ப அனுப்பியிருக்க லெட்டர்ல டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். இது என்ன கூத்து? ஒரு வாட்ச்மேன் போய் ஒரு பிரின்சிபல டிஸ்மிஸ் பண்ண கதை? கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், கற்பழிச்சவன், இன்னும் சொல்ல போனா நாட்டுக்கு எதிராக திட்டம் தீட்டினதுல சம்பந்தப்பட்டவன் உட்கார்ந்துருக்காங்களா அமைச்சரா? முர்மு அதை தூக்கட்டும். அந்த 34 பேரையும் தூக்கு. நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த காம்ப்ரமைஸ் ஆன இடத்துல தான் ஏதோ நடந்திருக்குன்னு நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லணும். அப்படின்னா நீங்கள் யாரை விசாரிக்கணும்? முதல்ல சட்டரீதியாக போராடி அதுக்கு ஒரு தீர்வை வெற்றிகரமாகவே வாங்கிட்டு திரும்ப அமைச்சரவைக்குள்ளே வரட்டும். எந்த பிரச்சனையுமே இல்லையே, ஏன் அது திமுக செய்ய மறுக்குதுன்னு கேட்க. இந்த நிமிஷம் அவர் குற்றவாளி இல்லை. அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். எந்த இடத்துலயுமே செந்தில் பாலாஜிக்கு அதுக்கு தொடர்பு இருக்கிறதாவே நீங்க பாக்கலாம். அப்ப செந்தில் பாலாஜி கிட்ட காட்டுற வேகத்தை ஏன் நீங்க விஜயபாஸ்கர் கிட்ட காட்டல? வேண்டாம்னா ஒரு நடவடிக்கை எடுப்பீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு. உள்நோக்கத்தோடு எங்களுடைய எதிரிகள் செயல்படுகிற போது அவர்கள் உள்நோக்கம் வெற்றி பெற விட மாட்டாங்க. பிரதமர் மோடி கொஞ்சம் மிரண்டு போயிருக்கிறார். அதிலும் குறிப்பா திமுக மேல ஒரு மிரட்சியும் பிரதமர் மோடிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் ஆங்காங்கே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் திமுகவிலிருந்து பேராசிரியர் மதிப்புமிகு திருமிகு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஆர் என் ரவி அவர்களுடைய அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்களை நீக்கி திரும்ப அதே விஷயத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆளுநர் பயந்துட்டாருன்னு பார்க்குறீங்களா, இல்லை பாஜக பயந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இதில் பயம் அப்படின்னு நம்ம எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஆளுநர் அவர்களினுடைய ஒரு நிதானமற்ற போக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு, அதாவது தனக்குன்னு என்ன அதிகாரம் இருக்குது, நம்ம வகிக்கிற பதவிக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது. கவர்னர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு மரியாதையோடு பார்த்து கொண்டிருந்த ஒரு பதவியை இன்றைக்கி அது ஏதோ ஒரு சாமானிய ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, யாரும் கண்டுகொள்ள முடியாத சரி இவங்க இருப்பாங்க போவாங்கங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு வந்துட்டார். அந்த கண்ணியம் அதையெல்லாம் தொலைச்சிட்டார் ஆர் என் ரவி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னென்னா ஏற்கனவே 7 பேர் விடுதலையில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. எப்போ நீ கையெழுத்து போடலைன்னா கூட நாங்கள் அனுப்புறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போமாவது அவர் உணர்ந்திருக்கணும். அதுக்கு பிறகு இன்னொரு வழக்கிலையும் இதே மாதிரி ஆளுநர் வந்து மியர் ஷார்டன் வெர்ஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அப்போமாவது அவர் தன்னை உணர்ந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜனவரி 9, 2023 சட்டமன்றத்தில் நான் தமிழ்நாடுன்னு உச்சரிக்க மாட்டேன், நான் தந்தை பெரியாரை உச்சரிக்க மாட்டேன், நான் டாக்டர் அம்பேத்கரை உச்சரிக்க மாட்டேன் எல்லாம் சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கு வாசித்தீங்க, தமிழகம்னு வாசித்தீங்க. அங்கே எது நிறைவுற்றது? நின்னது கடைசியில் முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை தான். அப்போ பல இடங்களில் உங்களுக்கு சுட்டி காட்டப்படுகிறது. நீங்கள் உட்கார்ந்திருப்பது என்பது ஒரு சூப்பர்வைசரி போஸ்ட், நீங்கள் வந்து ஒரு கண்காணி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. அதுவும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது. இந்த ஆட்சி அதிகாரம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உகந்ததாக நடக்கிறதா இதை பார்க்கலாம். இதில் கூடுதல் குறைவு இருந்தால் நீங்கள் முதலமைச்சரை கேட்கலாம், இல்லை துறை செயலாளர்களை கேட்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அப்பவும் நீங்கள் திருப்தி ஆகலைன்னா நீங்கள் ஒன்றிய அரசுக்கு தான் அனுப்பணும். நீங்கள் டெசிஷன் எடுக்க முடியாது. அப்போது இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு பிறகும் இந்த நாடகத்தை நம்ம என்ன சொல்கிறது? ஆனால் இந்த நிலையில் நம்ம எப்படி இதை பார்க்குறதுனா, இப்போ திமுக
திமுக வந்து ஒரு ஊழல் மிகுந்த கட்சி, நீங்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய தலைவர்களுடைய மகன் மகள்களை வளர்க்கறதுக்கு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னா அது வந்து எப்படி ஆகிடும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ரீசெண்டாக பேசினார். இங்கே இருக்கிற திமுக மீதான ஒரு ஊழல் புகாரை தேசிய அளவில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையை தான் ஆர் என் ரவி பார்க்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சட்ட ரீதியாக அதில் எந்த விதமான இதுக்கான ஒரு முகாந்திரமே கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆளுநர் அவர்களால் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது. அவரே அறிவிச்சிட்டாரு, டக்குன்னு அவரே அதை வாபஸ் வாங்கிட்டார் அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் இன்னைக்கு எல்லா நேஷனல் மீடியாவும் பேசுகிறாங்க அப்படிங்கும் போது இப்போ தேசிய அளவில் இந்த ஊழல் அவர் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையை ஆர் என் ரவி பார்க்குறாரு. இதில் ஊழல் இல்லை ஒன்று. இன்னொன்று, அவர் பேசுகிற சப்ஜெக்ட் வந்து திமுக ஆட்சியில் நடந்ததும் இல்லை. அதாவது எப்பொழுதுமே இந்த சனாதனவாதிகள் வந்து சொன்னதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்படியாவது இது உண்மையாகிறதான். இன்னைக்கு வரைக்கும் முந்தா நாள் கூட அண்ணன் பொன்முடிக்கு எதிராக ஒரு தீர்ப்பு மிக தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததில் எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமன்றம் தீர்ப்பளித்து அனுப்பியிருக்கு. அப்போ இந்த நிமிடம் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் 1967 மார்ச் 6 பேரறிஞர் அண்ணா பதவியேற்ற நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே ஒழிய ஒரு திமுககாரன் மேலே உங்களால் ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியல. ஏன் உங்களால் அந்த ஒன்று மட்டும்தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எங்கள் கவர்மெண்ட் எப்போவுமே நம்பர் ஒன்னாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எங்களை குறை சொல்ல முடியாத சூழலில் அலிகேஷன்ஸ் அதாவது அவதூறுகளை பரப்புகிறார்கள். இன்னொன்று, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. பிரதமர் வந்து போபாலில் பேசும்போது அதுவும் என்னன்னு பாருங்கள், பூத்து கமிட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாருன்னா பரவாயில்ல, பூத்து கமிட்டி உறுப்பினர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்தால், எங்கே போபாலில் சொல்கிறார் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்களே ஆனால் அது அவங்க குடும்பத்தை வழக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அழகாக சொன்னார், தலைவர் கலைஞரினுடைய குடும்பம் என்பது தமிழகம்தான், தமிழ்நாடு தான். எனவே நாங்கள் எப்போதெல்லாம் ஆட்சியில் இருந்திருக்கோமோ அப்போல்லாம் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. இப்போ கூட இன்றைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் லீடிங். ஆனால் சார், இந்த இடத்துல வந்து மீண்டும் மீண்டும் ஆளுநருக்கும் தமிழக அரசிற்கும் கடந்த சில நாட்களாக ஏற்படக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பதவி தான் சார். இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் நீடிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இங்கிருந்து ஏற்படுது. தேசிய அளவில் நிறைய தலைவர்கள் மேலே குற்றம் சுமட்டப்பட்ட போதே அவங்களாவே வந்து ராஜினாமா செய்து அந்த கண்ணியத்தை காத்தார்கள். ஆனால் திமுக ஏன் அப்படி நடந்துக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் வைக்கிற அந்த வாதத்தை எப்படி எடுக்கும்? நல்ல நியாயமான கேள்விம்மா. இந்த இன்சிடென்ட் எப்பமா நடந்துச்சு? செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு எந்த வருஷம் நடந்தது? 2011-15 அப்படிங்கிற காலகட்டம். 14 வரைக்கும் நடந்தது. நடந்த உடனே அந்த அம்மா அவரை பதவியை விட்டு தூக்கிச்சா? இந்த குற்றச்சாட்டு வந்த உடனே அந்த அம்மா பதவியை விட்டு தூக்கிடுச்சு. 2021 கடைசியாக அவர்கிட்ட அவர் மேலே வந்த தீர்ப்பின்படி அவர் குற்றவாளி இல்லை. ஆனால் உச்ச நீதிமன்றமே இங்கே முகாந்திரம் இருக்கு. நான் சொல்லிடுறேன். அதாவது எந்த ஒரு அலிகேஷன் வந்ததோ அப்போ அவர் நீக்கப்பட்டார். இப்போது திமுக நீக்கினா ஏதோ திமுக கவர்மெண்ட்டில் தப்பு நடந்ததாயிரும். ரெண்டுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நாங்கள் நீக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவரை வச்சிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் செந்தில் பாலாஜியை நீக்கினா மக்கள்கிட்ட என்ன போகும்? ஏதோ அவர் இந்த அரசாங்கத்தில் தப்பு பண்ணிட்டாருங்கிற மாதிரி. இன்னும் நாங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இல்லை சார், அஃபிஷியலாக ஒரு டேட்டா இருக்குல்ல சார். இல்லை, நீங்கள் அஃபிஷியல் டேட்டாலாம் நம்பாதீங்க. இல்லை, அஃபிஷியல் நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்களே அமைச்சரை விட்டு நீக்கிருக்காங்க அப்படிங்கிற தகவல் மிக தெள்ள தெளிவாக இருக்கு. அப்போ மக்களுக்கு அது புரியாமல் இருக்கிறது அந்த காலத்தில் செய்த ஊழல் தான். ஆனால் இப்போ வந்து அவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போயிடுச்சுன்னா அவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போயிடுச்சு இல்லை. உங்கள் வாதத்தை வச்சு மக்கள்கிட்ட போயிடுச்சு இல்லை. இந்த மனுஷன் மேலே வந்த குற்றச்சாட்டுக்கு அந்த அம்மா நடவடிக்கை எடுத்துட்டாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு ஆயிடுச்சு. அப்புறம் உயர் நீதிமன்றம் தண்டனை இல்லைன்னு சொல்லிடுச்சுல. இப்போ இந்த மனுஷன் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? இல்லை, உச்ச நீதிமன்றம் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ அவங்க சொல்லவே இல்லை, அதுதான் அவங்க வாதமாக வைக்கிறாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்திலே சொன்ன ஒரு விஷயத்துக்கு மாறாக இங்கே திமுக செயல்படும். உச்ச நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? ஈடி எங்ககிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு தான் உயர் நீதிமன்றத்தில் சொல்லிச்சு. வி ஹவ் நோ எவிடன்சஸ் எகெயின்ஸ்ட் செந்தில் பாலாஜி டு ப்ரூவ். அப்போ நீங்கள் போக முடியாதுன்னு தான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. உச்சநீதிமன்றத்தில் கூட ஒரு எவிடன்ஸும் இந்த நிமிடம் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணப்படல. எங்ககிட்ட எவிடன்சஸ் இருக்குது, நாங்கள் இதன் அடிப்படையில் நீங்கள் முறைப்படி என்னவாகணும், உங்களை நான் கைது பண்ண வர்றேன், உங்களை விசாரிக்க வர்றேன்னா உங்கள்கிட்ட நான் காரணம் சொல்லணும்.
மற்றவங்களுக்கு சொல்லலாம் கூட, இந்த மாதிரிமா உங்கள் பேரில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதன் அடிப்படையில் நான் உங்களை விசாரிக்க போகிறேன், எனக்கு பிரைமா ஃபேஸ் இருக்குது, ஒரு அடிப்படை முகாந்திரமா சொல்லணுமா வேண்டாமா? சொல்லியிருக்கீங்களா? சொன்னதாக என்ன சொல்கிறாங்க, இடி சொன்னதாக சொல்கிறாங்க, எழுத்து வடிவத்தில் கொடுத்தோங்கிறாங்க, கையெழுத்திட மறுத்துட்டாருங்கிறாங்க, ஆனால் படித்து கூட காமிச்சிருக்கலாமேனு ஒரு வாதம் வருது. அதையெல்லாம் மீறி அதுக்கெல்லாம் ஒரு ஒத்துழைக்கலை நாங்கள் கைது பண்ணோம். அது வந்துமா அவங்க சொல்கிறது அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசுகிறது. நான் என்ன கேட்குறேன், அவரை விவாதிக்க போகும்போது, அவரை விசாரிக்க போகும்போது நீங்கள் கொடுத்த காரணம் என்ன, எந்த எவிடன்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இல்லை, எவிடன்ஸஸே இல்லாமல் ரைட்டு நீங்கள் விசாரிக்கணும். நீங்கள் அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, உயர் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டு விட்டது, அந்த காம்ப்ரமைஸ் ஆன இடத்துல தான் ஏதோ நடந்திருக்குன்னு நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அப்படின்னா நீங்கள் யாரை விசாரிக்கணும் முதல்ல? காம்ப்ரமைஸ் ஆன அவங்கள தானே, அவளை தானே. யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவனை கூப்பிட்டுங்க வாப்பா, நீ என்ன கொடுத்த, எதுக்கு கொடுத்த, யார்கிட்ட கொடுத்த விசாரிக்கணும். அவன் சொன்னதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸஸை எடுத்துகிட்டு அவன் யார்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னானோ, ஏன் காம்ப்ரமைஸ் ஆனோம்னு சொன்னானோ அவங்ககிட்ட போகணும், உனக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு. அதுக்கு பிறகு அவங்களில் யாராவது ஒரு ஆள் இதுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு எவிடன்ஸ் கொடுத்தா, வாக்குமூலம் கொடுத்தால, எவிடன்ஸ் கொடுத்தா நீங்கள் அமைச்சர்கிட்ட வரலாம். இது நடந்துச்சா? ஏன் தலைகீழ நடக்குது? எடுத்த உடனே ஏன் நீங்கள் செந்தில் பாலாஜிட்ட வரீங்க? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அப்போ நாங்கள் அரசியல் ரீதியாக திமுக ஆட்சியின் மீது உங்களால் எந்த குறையும் சொல்ல முடியாத போது, 2011 நடந்த ஒரு குற்றச்சாட்டிற்காக அது ஏதோ திமுக அரசாங்கத்தில் நடந்ததை போல எங்கள் மேலே பழி சுமத்தணும்னு வரும்பொழுது அந்த பழியை துடைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய, அதுதான் உங்களும் சொல்கிறாங்க. அந்த பழியை நீங்கள் தொடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவர் சட்ட ரீதியாக அந்த வழக்கை எதிர்கொள்ளட்டும், நீங்கள் அவராக ராஜினாமா செய்யட்டும், இல்லை நீங்கள் பதவி விலகுங்க, சட்ட ரீதியாக போராடி அதுக்கு ஒரு தீர்வை வெற்றிகரமாகவே வாங்கிட்டு திரும்ப அமைச்சரவைக்குள்ளே வரட்டும், எந்த பிரச்சனையுமே இல்லையே, ஏன் அது திமுக செய்ய மறுக்குதுன்னு கேட்குறேன். இந்த நிமிஷம் அவர் குற்றவாளி இல்லை, அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அவர் மீது ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு எவிடன்சஸ் கொடுத்தீங்களா? எங்களுக்கு எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்களாம்மா? இல்லை இல்லாம்மா. அப்போ நாங்கள் எப்படிம்மா டிஸ்மிஸ் பண்ணோம்? அப்போ இந்த ஒட்டுமொத்த வழக்கினுடைய போக்கில் எந்த இடத்துலையுமே செந்தில் பாலாஜிக்கு அதுக்கு தொடர்பு இருக்கிறதாவே நீங்கள் பார்க்கல? தொடர்பு இருக்கிறதாக எங்கள் கையில் எந்த தரவுகளும் இல்லை. இதுவரை வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த இடத்துல தான் தரல. இது ஒட்டுமொத்த கடந்த 75 ஆண்டு வரலாறுல இதுதான் முதல் முறை ஒரு ஆளுநர் ஒரு முதலமைச்சரனுடைய பரிந்துரை இல்லாமலேயே அமைச்சரவையிலேருந்து ஒருத்தரை நீக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திமுகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல இது ஒரு இழுக்கா நீங்க பாக்கலையா? இழுக்கு இல்லம்மா, இது மக்களுக்கு தெரியும். எந்த விதத்திலும் இன்றைக்கு இந்த 2.5 ஆண்டு கால ஆட்சியில மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் முடிந்த வரைக்கும் 24 மணி நேரத்தில் எனக்கு தெரிந்து ஒரு 4-5 மணி நேரம் தவிர மீதி நேரம் ஏதோ ஒரு வகையில் மக்களோடு, மக்களுக்கான திட்டங்களோடு அவர் வந்து மக்களோடு தொடர்புள்ள இருக்கிறார். அவரை ஒரு மக்கள் தலைவர் என்கிற இடத்துக்கு அவர் வந்த பிறகு அவரை வந்து ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் எப்போவுமோ நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அவரை இதில் திமுகவுக்கு கெட்ட பேர் உண்டாக்கலாமான்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல் ரீதியாக இன்றைக்கல்ல, 50-60 ஆண்டு காலமாகவே அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. தே ஆர் வெரி ப்ரூடண்ட், அவங்களுக்கு தெரியும் இதில் எதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க. இப்போ என்ன அவசியம் வந்தது இதை இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகணும்? வெயிட் பண்ணுங்கள், உங்கள் இடி டிபார்ட், நான் ஒன்று சொல்கிறேம்மா, எந்த இடத்துலையாவது எங்கள் முதலமைச்சரோ இல்லை நாங்களோ அவரை விசாரிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கோமா? இதுவரைக்கும் சொல்லலை. நீங்கள் விசாரிங்க, முறைப்படி விசாரிங்க, அந்த விசாரணைக்கான முறைப்படி நீங்கள் விசாரிங்க. அவர் தவறு செய்திருந்தால் நீங்கள் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புண்டு. நான் கேட்குறேன், 2 வருஷம் தண்டனை அவருக்கு வந்துச்சுன்னா நீங்களும் நானும் முதலமைச்சரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆன் தி ஸ்பாட்டில் ஹீ வில் லூஸ் ஹிஸ் மினிஸ்டர்ஷிப், அதானே சட்டம்? வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் முறைப்படி விசாரிங்க, கோர்ட்டுக்கு போங்க, அவர் ப்ரூஃப் பண்ணட்டும். அதான் சார், கோர்ட்டுக்கு போனாலும் எங்களுக்கு விசாரிக்கிறதுக்கான ஒரு காலமே எங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது தானே சார் இடியோட வாதமா இருக்கு. ஏமா, இது ஒரு மனு போடுறீங்க, அது மீதான விசாரணை போகுது, அதோட முகாந்திரம் என்னங்கிறது வருது, இதனால வழக்கு இழுத்தடிக்கப்படுது, எங்களுக்கு விசாரணை செய்யக்கூடிய சூழலே அமையல அப்படின்றது தானே இடியோட வாதமா இருக்கு. இடியோட வாதம் நான் கேட்கறது ஒன்னே ஒன்றுதாம்மா, 2014-15 நடந்ததை இத்தனை 6 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு ஏடிஎம்கே கூட இருந்தது, நீங்க அமைதியாக உட்காந்துட்டு இருந்தீங்க. இதே இவரோட சேர்ந்து இவர் இருக்கார்ல நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், என்னாச்சு?
விஜயபாஸ்கர் உங்கள்கிட்ட எவிடன்ஸ் வந்துச்சா இல்லையா? கோடிக்கணக்கான பணம் அவர் வீட்டிலேருந்து எடுத்தீங்களா இல்லையா? அவர் மேலே ஈடி போச்சா? விசாரணை நடக்குதா? ஆடா, சிபிஐ இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் டைம் வேணும்னு 10வது முறை எக்ஸ்டென்ஷன் ஒரு எஃப்ஐஆரை கொடுக்கறதுக்கு. ஏன் அப்போ செந்தில் பாலாஜி கிட்ட காட்டுற வேகத்தை ஏன் நீங்கள் விஜயபாஸ்கர்கிட்ட காட்டலை? ஏன் அந்த அன்றைக்கு இருந்த தங்கமணிகிட்ட காட்டலை? அதெல்லாம் வேலுமணிகிட்ட காட்டலை? அப்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுப்பீங்க, வேண்டாம்னா ஒரு நடவடிக்கை எடுப்பீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. உள்நோக்கத்தோடு எங்களுடைய எதிரிகள் செயல்படுகிற போது அவர்கள் உள்நோக்கம் வெற்றி பெற விட மாட்டோம். அதற்காகத்தான் செந்தில் பாலாஜி. ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர், இந்த மாநிலத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மேலே இப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது வந்து இதுக்கான பிரைமாஃபிசி இருக்கிறதா உச்சநீதிமன்றமே சொல்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவரை வந்து அமைச்சரவையிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் வேணால் சட்ட ரீதியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தார்மீக அடிப்படையில் அவர் சொல்கிறது தவறுன்னு தவறா அப்படின்ற ஒரு உங்கள் கேள்வி நியாயமானது. உங்களை மாதிரி அவர் நடந்துக்கலை, அவர் எதேச்ச அதிகாரமாக நடந்துக்கிறார். அவர் முறைப்படி நான் மீண்டும் அதுதான் சொல்லுகிறேன், ஒருவேளை அவருக்கு இதெல்லான எவிடன்சஸ் இதில் ஏதாவது எவிடன்சஸ் இருந்து இந்த மாதிரிங்க அவரை வச்சிருக்கிறது நம்ம அமைச்சரவை. ஏன்னா இந்த அமைச்சரவையில் அவருக்கும் பங்கு உண்டு, நம்ம அமைச்சரவையில் அவர் இருக்கிறது நல்லதில்லை. இந்த மாதிரி எவிடன்சஸ் இருக்குது, நீக்கி வைங்களேன் அப்படின்னு. இல்லை, அவர் அப்படி அனுப்பலை. அவர் அனுப்பியிருந்த கடிதம் வந்து அங்கேயே எதேச்சதிகாரத்தோடு தான் இருந்தது. எந்த இடத்துலையும் வந்து அவர் நாங்கள் அனுப்பியிருந்தோம், அவரை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தார். அவரை நான் இலாகா இல்லாத மினிஸ்டராக நான் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ அனுப்பியிருக்க லெட்டரில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கிறாரு. என்ன கூத்து இது? ஒரு வாட்ச்மேன் போய் ஒரு பிரின்சிபலை டிஸ்மிஸ் பண்ண கதை இது, எப்படி முடியும்? ஒருவேளை திமுக ஆளுநரை ரொம்ப சீண்டி பார்த்து விட்டதோ தமிழ்நாடு தமிழக எவ்வளவு பொறுமையாக நடந்தார். ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர்னு சொல்கிறதுல இருந்து அவர் வந்து ஆளுநர் வந்து உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. என்னுடைய நண்பர்கள் பல பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், உண்மையாக சொல்கிறேன். என்கிட்ட தொலைபேசியில் சொன்னார்கள், ஐபிஎஸ்ன்னு போடுறக்கே வெக்கமாக இருக்குது. இந்த 2-3 பேர் பண்ணுற ஐபிஎஸ் ஃபார்மர் ஐபிஎஸ் பண்ணுற கூத்து தமிழ்நாட்டில் அசிங்கம் இல்லை. நீங்கள் அந்த பதவி எவ்வளோ கண்ணியமான பதவி, ஒரு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளை அறியாமல் ஒரு மிடுக்கு நமக்குள்ளே வருதா இல்லையா? கெடுக்குறீங்கல்ல, என்ன நியாயம்? உங்களுடைய அரசியல் நடவடிக்கை உங்களுக்கு இறங்கணும்னா வாங்க, கவர்னருங்கிற பதவியில் அதுக்கான பொருத்தமான ஒரு புனிதமான மனுஷனை உட்கார வைங்க, நீங்கள் வெளியே வாங்க. வெளியே வந்து உங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர்னு வாங்குங்க, இறங்குங்க, பேசுங்க. வேண்டான்னு சொல்ல, நாங்கள் பேசுகிறத தான் நீங்கள் பேசணும்னு சொல்ல, உங்கள் கொள்கைகளை பேசுங்க, கோட்பாடு. ஆனால் அதற்கு இந்த வேஷம் இருக்குல்ல, உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆளுநருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு வேண்டாத வேலை பார்க்குறது, இஸ் இட் நாட் ஏ கவாடிஸ்மா? ஒரு கோழைத்தனம் இல்லை அது? நான் என் கொள்கையை பேச வேண்டும் என்றால் மக்களிடம் போய் பேசுவதற்கு எனக்கு அந்த உரிமை இருக்கிறது, இருக்குது, நான் மறுக்கலை. அதை நேரடியாக பேசுங்க. ஆளுநர்னு ஒரு இடத்துக்குள்ள புகுந்துக்கிட்டு அது தருகிற பாதுகாப்பு கொள்கையாகவே பார்க்கலையே சார். ஒரு தார்மீக அடிப்படையில் அங்கு ஒரு குற்றம் நடந்திருக்கு, அப்போ ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட முறைப்படியே அது தவறு. அவர் முதலமைச்சர் பதவி விட்டு விளையிட்டாரா என்ன? இன்றைக்கி இருக்கிறாங்களா 33 அமைச்சர்கள்? நான் கேட்குறேன், ஒன்றிய அமைச்சர் இது வந்துமா காசு கொடுத்து வாங்கினது? இன் நேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிவில், காசு கொடுத்து வாங்கிறது. கொலை பண்ணவன், கொள்ளையடித்தவன், கற்பழித்தவன், இன்னும் சொல்ல போனால் நாட்டுக்கு எதிராக திட்டம் தீட்டினதில் சம்மந்தப்பட்டவன் உட்கார்ந்துருக்காங்களா அமைச்சரா? முர்மு அதை தூக்கட்டும்ங்கிறேன் நான். அந்த 34 பேரையும் தூக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தார்மீகத்தை பேசுங்க. நான் பிஜேபிக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்டிங்களே அதனால் சொல்கிறேன், பிஜேபிக்கு அந்த தார்மீகம்னு பேசுகிறதுக்கான எந்த அடிப்படையும் கிடையாதுங்கிறேன் நான். ஒழுங்கீனத்தின் உச்சம் அது. அவங்க நீங்கள் எப்படி ஒழுக்கத்துக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? பிஜேபியை பேசவே கூடாது இதில்.
நான் ஆளுநரை கூட என்னென்னா அவர் ஒரு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிற ஒரு இந்திய குடிமகனாக நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு. திமுக சட்ட ரீதியாக அதை எப்படி அணுக இருக்கிறது இந்த விஷயத்தை? வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கான களத்தை பாஜகவே அமைச்சு ரொம்ப எளிதாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்வையில் ஒரு வகையில் அது அப்படி தான். சில நேரங்களில் எதிரிகள் அதாவது ரொம்ப பதஷ்டத்தில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடும் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்னா பொதுக்கூட்டத்திற்கு அந்த கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் மோடி கொஞ்சம் மிரண்டு போயிருக்கிறார். அதிலும் குறிப்பாக திமுக மேலே அவங்க கொள்கைக்கு எதிரான அந்த சனாதனத்திற்கு எதிரான ஒரு சமதர்ம கொள்கையை தூக்கி பிடிப்பதில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கிற கொள்கை பிடிப்பும் உறுதியான நடவடிக்கைகளும் எங்கே நம்மை கவிழ்த்து விடுமோ என்கிற ஒரு ஆத்திரமும் ஒரு மிரட்சியும் பிரதமர் மோடிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் ஆங்காங்கே இவர்களை அறியாமலே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்பதை போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழிவகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 40 நமதே என்று தலைவர் சொன்னார். நிச்சயமாக சொல்லுகிறேன், அதை அவர்களே எங்கள் கைகளில் பறித்து தந்து விடுவார்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் தி டிபேட் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.